கோமாளிலேயும் ஹீரோயின் பேர் நிக்கிதா, லவ் டுடேலேயும் ஹீரோயின் பேர் நிக்கிதா, ஒருவேளை இருக்குமோ? இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு கோல்டன் விசா வழங்கியிருக்கு ஐக்கிய அரபு அமீரக. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன். இப்போ ஸ்டேட்டஸ் செட் ஆகலை, வீட்டில் திட்டுறாங்கன்னு விட்டுட்டு போகிறேன். ஆமாம் போகிறேன். மண்பானையிடம் ஒருவன் கேட்டான், கொட்டும் மலையில் மட்டும் இல்லாமல் கொளுத்தும் வெயிலும் கூட உன்னால் மட்டும் எப்படி ஜில்லுன்னு இருக்க முடியுது? அதுக்கு மண்பானை சொன்னிச்சு, எனது ஆரம்பமும் முடிவும் மண் தான் என்பது எனக்கு தெரியும். எவன் தன் தொடக்கத்தையும் முடிவையும் உணர்ந்திருக்கின்றானோ அவன் எதற்கு சூடாக இருக்கப் போகின்றான்? குளிர்ந்தே இருப்பான் என்றுதான். முதல்ல குடும்பம், அடுத்து தொழில், அடுத்து சேவை. வருமானத்தில் ஒரு பகுதியை சேவைக்கு செலவிடுங்கள், கடன் வாங்க வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் உத்தரவிட்டிருக்காரு. பனையூரில் விஜய் மக்கள் இயக்கத்தின் வளர்ச்சி குறித்து சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் பொது செயலாளர் புஷி ஆனந்த் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் தகவல் வெளியாயிருக்கு. பல நாட்களாக தனக்கு வேலை கிடைக்காததால் போக்குவரத்து சிக்னல்களில் சாக்லேட்டுடன் தனது ரெசியூமை இணைச்சி மக்களுக்கு வழங்கி வேலை கேட்டிருக்காரு பட்டதாரி இளைஞர் நவூர் மௌலாதி. லாட்ரியில் அடித்த 81 கோடி பணத்தை செலவழிக்க வாழ்க்கை துணையை தேடும் ஜெர்மனியை சேர்ந்த நபர். லாட்ரியில் கிடைச்ச தொகையில் 2 விலையுயர்ந்த கார்களையும் கை கடிகாரத்தையும் வாங்கியிருக்காரு. காலேஜ் போகிற வயசில் நான் கடனை அடைக்கணும்னு வெளிநாட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம வெளிநாடு போகிறதுக்கு தான் கடன் வாங்கியிருக்கோன்னு. ரசிகர்கள் யாரும் தனது காரை பின்தொடர வேண்டாம், சுவரேறி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்க வேணாம், இதனால் விபத்துகள் ஏற்படும், ரசிகர்கள் சிலர் செய்வது எனக்கு கவலையாக உள்ளது, நீங்கள் அனைவரிடமும் இதுபோல் செய்ய வேண்டாம் என சொல்லுங்கள் என அஜித் சொன்னதாக ரசிகர் பேசும் ஆடியோ ட்ரெண்ட் ஆகி வருது. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் இயக்குனர் மகில் திருமேனி இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் கழகத்தலைவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த இந்த ட்ரெய்லர் ரசிகர்களை ஈர்த்து வருது. வாத்திக்குள் தனுஷ் எப்படி வந்தார்? அவரை மாதிரி பக்குவத்தில் இருக்கிற நடிகரை வச்சு படம் பண்ணணும்னு நிச்சயம் ஆசை இருக்கும். ஆனால் அது கைகூடுவது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ் படங்கள் மட்டும் இல்லை, ஹிந்தி ஹாலிவுட் படங்களிலும் அவரை தேடுறாங்க. அவரால் அந்த கேரக்டருக்கு முழுமையான வடிவம் தர முடியுது. இவ்வளவு சின்ன வயசில் தேசிய விருது வரைக்கும் வாங்கிட்டு அதற்கு அடுத்த கட்டத்துக்கு பயணப்படுகிற இடத்துல அவர் இருக்காரு. எனக்கு இப்படி ஒரு படம் அவரோட செய்யணும்னு ஆர்வம் இருந்துச்சு. சில விஷயங்களை சில பேரை வச்சு சொன்னாதான் அந்த செய்தி போய் சேரும். நடிப்போட நுணுக்கமான எல்லையை தனுஷ் நெருங்கி கொண்டிருப்பது இந்த படத்தில் தனியாகவே தெரியும் என வாத்தி படத்தோட இயக்குனர் வெங்கி அத்லூரி தெரிவிச்சிருக்காரு. நேற்று இந்தியா செமிஃபைனலில் தோத்த நிலையில் இன்னைக்கு விராட் கோலி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில், ஆஸ்திரேலியாவில் எங்கள் கனவை அடைய முடியாமல் இதயங்களில் ஏமாற்றத்துடன் செல்கிறோம், ஆனால் ஒரு குழுவாக பல மறக்க முடியாத தருணங்களை நாங்கள் எடுத்துச் செல்கிறோம். கடைசி வரை எங்களை ஆதரித்த ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்திய ஜெர்சியை அணிந்து களத்தில் இறங்குவதை நாங்கள் எப்போதும் பெருமையாக கருதுகிறோம் என விராட் கோலி ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்து SKY ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில், வேதனை தரக்கூடிய இழப்பு இது, நாங்கள் எங்கு விளையாடினாலும் எங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தும் ரசிகர்களுக்கு என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். எனது நாட்டிற்காக விளையாடுவதில் பெருமை கொள்கிறேன், வலுவாக மீண்டும் வருவோம் என ட்வீட் பண்ணியிருக்காரு. சச்சின் கோலி இல்லாத டீமை வச்சு தான் T20 உலகக்கோப்பை வாங்கி கொடுத்தேன். கங்குலி ரோஹித் இல்லாத டீமை வச்சு தான் 50 ஓவர் உலகக்கோப்பை வாங்கி கொடுத்தேன். ஷேவாக் யுவராஜ் இல்லாத டீமை வச்சு தான் சாம்பியன் டிராஃபி வாங்கி கொடுத்தேன். இவங்க யாரும் இல்லாத டீமை வச்சு தான் IPL கப்பு அப்புறம் 2 CL T20 வாங்கி கொடுத்தேன். எந்த பிளேயர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, யார் கேப்டனாக இருக்காங்கிறது தான் முக்கியம். நடிகர் விஜய் நடித்துள்ள வாரிசு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா December 24 சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் என தகவல் வெளியாயிருக்கு.